இயேசுவின் பிரியமானவர்களே, வனிமே மாதா ஜெபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசன்னத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். அமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இனிய நாமத்தினால் இந்த காலை வேலைக்காய் உங்களை நான் ஓயல் சார்பாக வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான தியான தலைப்பு, ஏகப்பட்ட முன்னுரிமைகள் நம்மை முடக்கிவிடும். இந்த தலைப்பிற்காக நாம் எடுத்துக்கொள்ளும் தியான வசனம் எசேயா 43:19. இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், ஆண்டவர் தேடும் தலைமைத்துவம். இன்றைய நாளிலும் கூட நாம் குடும்பம் நடத்துவதற்காக தேவன் தெரிவு செய்திருக்கிற பாத்திரம் குடும்பத்தின் தலைவன், குடும்பத்தின் தலைவி. ஆண்டவர் இந்த பாத்திரங்களில் ஜொலிக்கக்கூடிய விதங்களில் இந்த மாதத்துல இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இதோ நான் புதிய செயலை செய்கிறேன், நாம் புது படைப்பாய் மாற வேண்டும், பழையவகைகள் எல்லாம் நம்மிடம் இருந்து ஒளிந்து போக வேண்டும். இந்த மாதத்தினுடைய இறுதிக்கு வந்துவிட்டோம், நாம் புது படைப்பாய் மாற்றப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய விருப்பமாயும் இருக்கிறது. நம் ஒரே நேரத்தில் இந்த உலகத்தினுடைய அதிகமான வேலை பழுவை எடுத்துக் கொள்வதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட தியான வசனத்தில் முன்னுரிமை கொடுக்க முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் சிந்தித்து நம்மை மாற்றிக்கொள்ளும்படியாய், நம் வாழ்க்கையை ஜொலிக்கும்படியாய், நம் வாழ்க்கையை பிரகாசிக்கும்படியாய் தலைவன் தலைவி மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் தேவன் தேடுகிற தலைமைத்துவம். ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் தேடுகிற தலைமைத்துவம், நாம் ஒரு பிரச்சனையை எப்படி அணுகுகிறோம் என்பதைத்தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அந்த பிரச்சனையை குறித்து அதிகமாய் நாம் பேசுகிறோமா, இல்லை நம்ம பிரச்சனையை குறித்து நாம் வைத்திருக்கிற கண்ணோட்டத்தின் வழியாய் அந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்கிறோம் என்றுதான் தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். ஒரு உதாரணமா, காட்டு விலங்குகளை இந்த சர்க்கஸ் போன்ற இடங்களில் அல்லது வனவிலங்கு உயிரியல் பூங்காக்களில் அந்த விலங்குகளை பழக்குபவர்கள், அந்த விலங்குக்கு பயிற்சி கொடுக்கிறவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், அந்த கூண்டுக்குள்ளேயோ அல்லது கூண்டை விட்டு அந்த மிருகம் வெளியே வரும் பொழுதோ அவங்க இடுப்புல துப்பாக்கியும் கையில் ஒரு கையில் சாட்டையும் மற்றொரு கையில் ஒரு மர ஸ்டூலு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தான் அந்த துப்பாக்கியும் சாட்டையும் பயன்படுத்துவாங்க. ஆனால் விலங்க அவங்க பழக்கும் பொழுது, பயிற்றுவிக்கும் பொழுது அந்த ஸ்டூலினுடைய, அந்த மர ஸ்டூலினுடைய ஒரு பகுதியை பிடிச்சிக்கிட்டு அந்த விலங்கினுடைய முகத்தில் அந்த நான்கு கால் உள்ள பகுதியை வச்சு அழுத்தம் கொடுத்து தள்ளுவாங்க. அப்படி தள்ளும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மூர்க்க குணமுடைய பலம் உள்ள ஒரு சிங்கமாக இருந்தால் கூட அந்த நான்கு கால்களினுடைய நான்கு பகுதியிலையும் தன்னுடைய கவனத்தை சிதற வைக்கிறதன் மூலமாக அந்த சிங்கம் பலம் இழந்து போகும். அந்த பயிற்சியாளர் தள்ளும் பொழுது அவ்வளோ பலம் கொண்ட சிங்கம் பின்னோக்கி நகரும். காரணம், அவங்க சாட்டையை பயன்படுத்தலை, துப்பாக்கியை பயன்படுத்தலை, அந்த மர ஸ்டூலை பயன்படுத்தி நான்கு கால் உள்ள அந்த மர ஸ்டூல், அந்த ஸ்டூலை வச்சு அவங்க தள்ளும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த மிருகத்துக்கு நான்கு திசையிலையும் பார்வையை செலுத்தும் பொழுது அந்த மிருகம் பலம் இழந்து போகிறது என்பதை பயிற்சியாளர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அதே போல நம்ம ஆண்டவர் விதைப்பின் ஓமை மூலமாகவும் நம்ம கிட்ட பேசுறார். எப்படி பேசுகிறார் ஆண்டவர் பேசும் பொழுது, நமக்கு லூக்காவின் நற்செய்தி 8 ஆண்டவர் பேசும் பொழுது சொல்லுகிறார், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை, இந்த மாதம் முழுவதும் வசனத்தை தியானிக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஆனால் அதை தியானித்துட்டு எப்படி ஆயிடுறாங்கன்னா, இந்த உலகத்திற்குரிய கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை நாம் எடுத்துக்கொள்வது, வளதரப்பட்ட ஏகப்பட்ட முன்னுரிமை இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாக்கு தத்துவத்துக்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை, அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நாம் ஏதோ ஒரு சில மனப்பாட பகுதிகளை போல வாசித்து விட்டு அதை கடந்து செல்லுகிறோம். ஆனால்
தேவன் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வார்த்தையை வசனத்தை கேட்டு அது உண்மையும் நன்மையுமான தங்களுடைய இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார்கள். ஆமென். காத்திருக்கணும். ஒரு மாதம் முழுவதுமா இந்த வசனத்தை நம்ம தியானிச்சு வந்திருக்கிறோம். சற்றேறக்குறைய 30 நாட்களை நெருங்கி வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு நாட்கள் மட்டுமே பாக்கி உள்ளது இந்த மாதத்துல. அப்ப தேவன் தந்திருக்கிற அற்புதமான ஒரு நல்வார்த்தை நம்ம நீதிமொழிகள்ல கூட வாசிக்கிறோம். மனுஷரின் இருதய கவலை அவனை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அவனை மகிழ்விக்கும். இந்த வேத வசனம் நம்மை மகிழ்விக்க வேண்டும். எப்பொழுது இந்த வேத வசனத்தை நான் நம்பும் பொழுது நம்முடைய கவன சிதறலை ஓரமாய் வைத்துவிட்டு ஏகப்பட்ட முன்னுரிமைகள் நம்மை முடக்காதபடிக்கு தேவனுக்கென்று முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாய் காலை விடுகின்ற பொழுதும் இரவு நான் படுக்க செல்லும் பொழுதும் என் தேவனோடு குறிப்பிட்ட நேரம் நான் பயணிக்க விரும்புகிறேன் என்ற தீர்மானத்தை நாம் எடுப்போம். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த மாதத்திற்காக, குறிப்பாக இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் தேடுகிற, தேவன் தேடுகிற ஆவிக்குரிய வாழ்க்கையின் தலைமைத்துவத்தை நீர் எங்களுக்கு கற்று தந்து கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. கவனம் செதறாதபடி முன்னுரிமை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கேட்டவற்றை சிந்திப்போம், வாழ்வாக்குவோம்.